உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு வழங்கும் வகையில் மசோதா கொண்டுவர வேண்டுமென அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காலமுறை ஊதியம் உரிய பதவி உயர்வு வழங்குதல் வெளிப்படையான இடம் மாறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அறவழியில் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது அதோடு உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டப்பேரவையில் மசோதா கொண்டுவர வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இன்றைய நடந்த இந்த செயற்கு கூட்டத்தில் வருகின்ற பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இரண்டு வார காலங்களுக்கு கோரிக்கை கேட்ட அணிந்த கோரிக்கை கட்ட அணிந்த டிமாண்ட் பேச்சை நாங்கள் அணியிருந்து எங்களுடைய கோரிக்கையை அரசின் கவனத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம் என்ற முடிவெடுத்திருக்கின்றோம் இரண்டு வாரங்களில் எதுவும் முடிவெடுப்பதை பட்சத்தில் அடுத்த கட்டமாக எங்களுடைய அறவழி போராட்டத்தை ஆரம்ப இருக்கிறோம் என்பதையும் முடிவெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தொடங்கியுள்ள மினி கிளினிக்குகளில் தற்காலிக மருத்துவர்களை நியமிக்காமல் நிரந்தர பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை